வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இப்போ லேட்டஸ்ட்டு என்னடானா, எஸ் பேங்க் இப்போ ஏற்கனவே வந்து அதில் உள்ள ஷேர்ஸ் வந்து எல்ஐசி கிட்டே வேறு இருக்குது. இப்போ ஸ்டேட் பேங்க்கை வேறு வாங்க சொல்லியிருக்கானுங்க. இது ஒவ்வொன்றா முடிஞ்சிக்கிட்டே வருது ஜோலி. இப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் என்னுடைய திட்டங்கள் முக்கியத்துவம் பெறுது. இப்போ ஜிஎஸ்டி கலெக்ஷன் உயர்ந்துருச்சு. இவனுங்க அளவுகோல்கள் ஜிஎஸ்டி, வெங்காயம், பெர் கேபிட்டா இன்கம், அதெல்லாம் டுபுக்கு. அதுவே குறைஞ்சி போச்சு. என்ன அதுவே குறைஞ்சி போச்சு. பாவம் தெலுங்கானா வந்து ஜல்சாவாக ஆரம்பித்த ஸ்டேட்டு, அவங்களுக்கும் வந்து டாராக கிழிஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி, லேட்டஸ்ட்டாக இந்த அப்டேட், அதாவது சிலர் வந்து வீடியோ மட்டும் பார்ப்பாங்க அவங்களுக்காக. இப்போ வந்து இந்த மக்கள் மேல் பாரம் சுமத்தாமல் நிர்வாகத்தை எளிமைப்படுத்தி எப்படி அரசு வருவாயை கூட்டிக்கிறது, இதுதான் வந்து என்னுடைய கான்செப்ட். இந்த திட்டங்கள் இப்போ தமிழக அரசுக்கு 19 வருஷமாக ப்ளஸ் இந்த 3 வருஷம் அனுப்பியிருக்கோம். அதை வந்து டிக்கி கீழே வச்சு சூடுபடுத்திக்கிட்டு இருக்கானுங்க. அது இருக்கட்டும். இந்த பக்கம் வந்து ஆந்திர மாநில முதல்வர் அலுவலகத்துக்கு 2019 June 6 அனுப்புகிறேன். பாவம் அவங்க அன்னைக்கே ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க. சரி, 8 ஆகுதே, என்ன தான் நடக்குது தெரிஞ்சுப்போம் அப்படின்னு ஒரு ரிமைண்டர் அனுப்பி வச்சேன். அதுக்கு பதில் கொடுத்துருக்காங்க. அதாவது நான் அனுப்பிய யோசனைகளை டீப்பாக உள்ளே போய் அதை வந்து கேட்டகரிக்கலாம், அதாவது இதை வந்து இந்த டிபார்ட்மெண்ட் பண்ணலாம், இதை இந்த ஏஜென்சி பண்ணலாம் அப்படின்னு பிரித்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுகளுக்கும் அந்தந்த அரசு நிறுவனங்களுக்கும் ஃபார்வேர்டு பண்ணியிருக்காங்க. இது பரவாயில்ல, என்ன பரவாயில்ல, இந்த வேகத்தில் போனால் ஒரு 3 6 மாதத்துலேயோ நம்ம யோசனைகள் 1 to 100 இம்ப்ளிமெண்ட் ஆகலைன்னாலும் ஒரு 25 இம்ப்ளிமெண்ட் ஆனால் போதும், நாங்கள் தமாய்ச்சிக்குவோம். தமிழ்நாட்டு நிலைமையை நினச்சா தான் ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா நாம் வந்து திமுக ஆதரவு நிலை எடுத்ததே வந்து 2016 பிப்ரவரி தான். அப்போவுமே கலைஞருக்கு அனுப்பிச்சோம், ஸ்டாலினுக்கும் அனுப்பிச்சோம், கட்சி தோற்ற பிறகு அனுப்பிச்சோம். அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இந்த அன்பகத்தில் வந்து இந்த கிண்டில் நூல்கள் அறிமுக விழாலாம் நடந்தது. சரி, அதுக்கப்புறம் வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அனுப்பிச்சேன். யாரும் எதுவும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. தமிழ்நாட்டு நிதி நிலைமை இப்போ தெரியாது. எதிர்காலத்தில் திமுக ஆட்சிக்கு வந்து அவங்க ஒரு ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அப்போ தெரியும் இவனுங்க எந்த அளவுக்கு தொடச்சி வச்சுருக்கானுங்க, எந்த அளவுக்கு கஜானா காத்து வாங்குதுன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.